ஓம் தத்புருஷாய விமகே பக்கர் வந்தாய தீமகி தந்தோ தந்தி பிரசோதையார். ஓம் ரிசோத்துஜாய விமகி கண்ணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையார். ஓம் புதனாதாய விமகே பவனந்தனாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதையார். அதாவது குரு பெயர்ச்சி பலன்களை இப்போ மகர் ராசிக்கு நம்ம பார்க்கும்போது, மகர் ராசிக்கு வந்து 12 இடத்துக்கு குரு பகவான் வருகார். 12 இடத்திலே வன்மையுண்டி ராவணன் முடி மாண்டதுமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி வந்து நமக்கு விளக்குது. 12 இடத்துக்கே குரு வரும்போது ராவணனுடைய முடி இறங்கி விட்டது. ராவணனுக்கு வந்து பட்டம் பதவி எல்லாமே போயிருச்சு, பிரச்சனை ஆயிருச்சு, ஆளுக்கு உயிருக்கே ஆபத்தாயிட்டு அப்படிங்கிற மாதிரி. குரு வந்து 3-6 உடையவன், 3-12 உடையவன் மகர ராசிக்கு. அப்ப கேந்திரத்துல இருந்த என்ன, திரிகோணத்துல இருந்த என்ன, மறைஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. 3-12 12 வந்து இருக்கும்போது நல்லா தூக்கம் வரும், தூக்கம் வராதவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். பதவி இருக்கவங்களுக்கு பதவி இழக்க வேண்டியிருக்கும், பதவி இழந்தா அப்புறம் வீட்டுல நல்லா தூங்க வேண்டியதான். பதவியில இருக்கவங்களுக்கு பதவிக்கு ஆபத்து வரும், பின்ன விரய செலவுகள் வரும். சுப விரயமா நீங்க பண்ணலாம், வீடு வாகனம் கெட்டின வீடுகளை வாங்குறது, இந்த மாதிரி சுப விரயமா பண்ணுவது சிறப்பா இருக்கும். இதுல முதல்ல உத்திராட நட்சத்திரத்துக்கு பார்க்கும்போது 12 இடத்திலே சூரியனுக்கு 12 குரு, அதாவது சிம்மராசிக்கு 12 குரு அங்க கடகத்துல உச்சம் பெறாரு. இந்த மகரத்துல உத்திராடத்துக்கு 12 குரு இருக்குது, அவங்களுக்கு சிறப்பான பலனை தான் தரும். உத்திராட நட்சத்திரம் வந்து எப்பவுமே ஆசிரியருக்கோ அதிகாரிக்கோ ரொம்ப பிடித்தமானவர்களாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் அள்ளக்கை வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க எல்லாருக்குமே ஜாதி மதம் இருக்காது, எல்லாருடைய அன்பாக பழகுவாங்க. கொஞ்சம் என்ன முக்காவாசி போய் ஒரு இதை ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஷார்ட் டைமில் வேலைகளை செய்யலாம். அவங்களுக்கு 12 குரு இருப்பது அவ்வளவு ஒரு மோசமான பலன்களை தராது. அது கேது வீட்டில் இருக்கும்போது மோசமான பலன்களை தரும். கேதுவுடைய சாரம் பெறும்போது குரு டிசம்பர் 20 வரைக்கும் இருக்கும்போது, அக்டோபர் 20 28 டிசம்பர் 20 வரைக்கும் இந்த 20-25 காலகட்டத்தில், ஒரு 2 காலகட்டத்தில் அவங்களுக்கு பல ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். சுக்கரன் வீட்டில் வந்து குரு இருக்கும்போது 12 சுக்கரன் சிறப்பு தான். அப்போ சுக்கரன் குருவோடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரிந்து சென்ற மனைவி திரும்பி வந்து சேருவாள். 12 சுக்கரன் இருக்கும்போது மறைமுகமாக பணம் வரும், அதாவது நம்ம பணத்தை வட்டி கூட்டு இன்னொருத்திட்ட, அதாவது லஞ்ச லாவணியம் வாங்குறவங்களுக்கு ஏகப்பட்ட லஞ்ச காசுகள் வரும், அதாவது பழைய பொருளாதாரங்களை சரி கட்டிடலாம். சூரியன் தாரத்திலே குரு இருக்கும்போது அதிகாரி, நாம் அதிகாரி, ஆனால் நம்ம அதிகாரி இல்லை, அதிகாரம் நம்மகிட்ட இருக்கும் ஆனால் பதவி வராது, பதவி இருக்காது, நம்ம தான் அதிகாரி. ஏற்கனவே மேலதிகாரிக்கு பிரச்சனை வரும், இவங்க மேலதிகாரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அதிசாரம் பெற்று குரு லக்னத்துக்கு வரும்போது அவங்களுக்கு 5 இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குது. இப்போ பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரலாம், பூர்வீக சொத்துக்கள் அடுத்த வருஷம் 3வது மாதத்துலேருந்து 5வது மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு வந்து சேரும். பூர்வீகத்தில் போய் தங்கியிருக்குன்னா இருக்கலாம். தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 5, 7, 9, மனைவி ஸ்தானத்தை பார்க்குது, 9 பார்க்குது. இப்போ இவங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து தான் இருக்குது. மகர ராசிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2 மோசமாக இருக்குது, ஒரு 3 சுமாரான பலன்கள் இருக்குது, ஒரு 6 சிறப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 60-70% சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மகர ராசிக்காரங்க எப்படியும் அதை வந்து ஒரு சிறப்பான இதாக ஆக்கிடுவாங்க. இப்போ நம்ம இந்த குரு மாறுறதுக்கு முன்னாலே நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து மகர ராசின்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் வந்து சரியான சக்ஸஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னால் குரு இருக்கும்போது 11 குரு இருக்கும்போது அவருக்கு சக்ஸஸ் இல்லை, சரி ஒரு 2-3 படங்கள் தோல்வி தான் ஒரு 2 வருஷமாக. இப்போ குரு மாறுறது மகர ராசிக்கு அவர்களுக்கு சிறப்பை தான் தரும் தவிர இழப்பை தராது என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு முடிவு. மகர ராசிக்காரங்க வணங்கக்கூடிய கோயில்கள் வந்து குலதெய்வ கோயில்களை தான் இவங்க வணங்கணும். இப்போ குரு பகவான் திருவோணத்தில் இருக்கும், திருவோணம் சூரியனில் இருக்கும். இப்போ ஐயனார் கோயில்கள், பெருமாள் கோயில்கள் வணங்கி வரலாம். இப்போ திருப்பதி சென்று வரலாம் இவங்க.
இந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வர்றது அவங்களுக்கு சிறப்பை தரும். பசுவுக்கு உணவு அளிக்கலாம். இவங்க வந்து என்ன மரம் அப்படின்னு வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் வந்து ஆரஞ்சு வண்ண பூ, இப்போ இந்த சிவப்பு கிடையாது, ஒரு ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்குது ஒரு ஃபேண்டா கலர் பூக்களை தோட்டத்தில் வந்து இவங்க வந்து பராமரிக்கலாம். நன்றி, வணக்கம்.